சசிகலா குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளில், சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் மொத்தம் 187 இடங்களில் வருமானவரித்துறையினர் கடந்த 3 நாட்களாக சோதனை நடத்தினர். இந்நிலையில் 4வது நாளாக ஞாயிறு அன்றும் சோதனை தொடர்கிறது. ஜேஆர்டிவி அலுவலகம், நமது எம்ஜிஆர் அலுவலகம், மிடாஸ் மதுபான ஆலை உள்ளிட்ட 30 இடங்களில் சோதனை நடந்து வருவதாக ஐடி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை நடந்த ரெய்டுகளில் கிலோ கணக்கில் தங்க நகைகளும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜேஆர்டிவியின் சிஇஓ விவேக் நிர்வகித்து வந்த 100க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கோத்தகிரி கர்சன் பகுதியில் சசிகலாவுக்கு சொந்தமான கிரீன் டீ எஸ்டேட்டில் 4வது நாளாக வருவாய்த்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் சில முக்கிய ஆவணங்கள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. கிரீன் டீ எஸ்டேட் வாங்கப்பட்டது, அதற்கான நிதி ஆதாரங்கள், பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது தொழிலாளர்கள் பெயரில் வங்கியில் பணம் செலுத்தப்பட்டதாக கூறப்படுவது குறித்தும் எஸ்டேட் மேலாளர் நடராஜனிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் சுந்தரக்கோட்டையில் சசிகலா சகோதரர் திவாகரனின் வீடு, கல்லூரி உள்ளிட்ட 10 இடங்களில் வியாழன் முதல் சனி வரை 3 நாட்களாக ஐடி அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சனி நள்ளிரவு சுமார் 3 மணிக்கு சோதனை முடிவுக்கு வந்தது. பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆவணங்கள் குறித்து அதிகாரிகள் திவாகரனிடம் விசாரணை நடத்தியதாகவும் தெரிகிறது. சென்னை மகாலிங்கபுரத்தில் உள்ள ஜெயா டிவி சிஇஓ விவேக் வீட்டில் கடந்த 4 நாட்களாக நடந்த சோதனை ஞாயிறு மாலை முடிவு பெற்றது. சசிகலா குடும்பத்தினரோடு தொடர்புடைய புதுவை லட்சுமி ஜுவல்லர்ஸில் 4வது நாளாக தொடர்ந்த ரெய்டு நிறைவடைந்தது. ஆசியான் எனப்படும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்க மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவுக்கு ஞாயிறன்று சென்றார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநாட்டில் பங்கேற்க வந்திருந்த உலக தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்தனர். அதன் பிறகு அமெரிக்க அதிபர் டிரம்பை மோடி சந்தித்தார். ரஷ்ய பிரதமர் டிமிட்ரி மெட்வடேவ், பிலிப்பைன்ஸ் அதிபர் ரோட்ரிகோ ஆகியோரையும் மோடி சந்தித்தார். திங்கள் மதியம் 1 மணிக்கு டிரம்பை மோடி மீண்டும் சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து பேசுகிறார். குஜராத்தில் தீவிர பிரச்சாரம் செய்து வரும் ராகுல் பனஸ்கந்தா நகரில் காங்கிரஸ் கட்சியின் சமூக வலைதள ஆர்வலர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசினார். மோடி எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தபோது பிரதமர் பதவியை அவமதிக்கும் வகையில் பேசியதாக ராகுல் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பிரதமரை விமர்சிக்கும் போது எல்லை மீறியது கிடையாது என்றார். நாம் எது செய்தாலும் அது மோடியின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதாகவோ அல்லது பாரதிய ஜனதாவுக்கு தொல்லை கொடுப்பதாகவோ இருக்க வேண்டும் என்றும் கட்சியினருக்கு ராகுல் அறிவுறுத்தினார். நடிகர் பிரகாஷ்ராஜ் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை நான் விரும்பவில்லை, நான் எந்த அரசியல் கட்சியிலும் சேரமாட்டேன், திரைப்பட நடிகர்கள் தலைவரானால் அது நாட்டிற்கு பேரழிவு, நடிகர்கள் தமது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். மொபைல் மூலம் பணப்பரிவர்த்தனை செய்யும் பழக்கம் மக்களிடையே அதிகரித்துள்ளதால் கிரெடிட் டெபிட் கார்டுகள் மற்றும் ஏடிஎம் தேவை 3-4 ஆண்டுகளில் இருக்காது என நிதி ஆயோக் அமைப்பின் செயல் அலுவலர் அமிதாப் காந்த் கூறினார். இந்தியாவின் மக்கள் தொகையில் 72% பேர் 32 வயதுக்குட்பட்டவர்கள் என்பதால் இந்த மாற்றம் சாத்தியம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வட்டிக்கு விடுவது பாவம் என்ற இஸ்லாம் கோட்பாட்டை கடைபிடிப்பவர்கள் வங்கியிடமிருந்து கடன் பெற முடியாத நிலையில் உள்ளனர். இதை கருத்தில் கொண்டு வட்டியில்லா இஸ்லாமிய வங்கியை துவக்குவது குறித்து ஆராய வேண்டும் என 2008 ஆண்டில் ரகுராம் ராஜன் தலைமையிலான குழு அரசுக்கு பரிந்துரைத்திருந்தது. இது தொடர்பாக தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் ரிசர்வ் வங்கியிடம் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு பதிலளித்த ரிசர்வ் வங்கி இஸ்லாமிய வங்கியை துவங்கும் எண்ணம் இல்லை என தெரிவித்துள்ளது. வங்கி மற்றும் நிதி சேவையை பெறுவதில் அனைவருக்கும் சமவாய்ப்பு இருப்பதை கருத்தில் கொண்டு இம்முடிவை எடுத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி காரணம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள சித்ரகூட் எம்எல்ஏ பிரேம்சிங் மறைவாள். அந்த தொகுதிக்கு நவம்பர் 9 தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. ஞாயிறன்று ஓட்டுகள் எண்ணப்பட்டன. காங்கிரஸ் வேட்பாளர் நீலந்து சதுர்வேதி 66,810 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார். பாரதிய ஜனதா வேட்பாளர் சங்கர்லால் திரிபாதி 52,677 ஓட்டுகள் பெற்று 14,333 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றார். சித்ரகூட் தொகுதி காங்கிரசின் கோட்டைதான். அடுத்த ஆண்டு மத்திய பிரதேச சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் இந்த வெற்றி காங்கிரசாருக்கு உற்சாகத்தை அளித்துள்ளது. சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் பேட்டியளித்தார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும்
அதாவது நவம்பர் 12ஆம் தேதி தொடர்ந்து அதே பகுதியில் நீடிக்கிறது. ஏறத்தாழ 2000 சதுர கிலோமீட்டர் அளவில் கடல் பகுதியில் பரவியிருந்த இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் உருவான மேகக்கூட்டங்கள் நிலப்பகுதியை நோக்கி வரும்பொழுது காற்றின் வேகம் மற்றும் திசை மாற்றம் காரணமாக பெரும்பாலும் கடற்பகுதியிலேயே மழையாக பெய்துவிட்டது. இதன் காரணமாக நிலப்பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மழை பதிவாகவில்லை. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் ஓரிரு முறை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. திருச்சியில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சுய அதிகாரம் பெற்ற வருமான வரித்துறையினரின் சோதனையை அரசியலாக்க வேண்டாம், மற்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா நிர்வாகிகளின் நிறுவனங்களில் கூட வருமான வரித்துறை சோதனை நடத்தியுள்ளது, சென்னைக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி கோபாலபுரம் சென்று கருணாநிதியை சந்தித்ததில் திமுக கூட்டணியில் உள்ள சில ஒட்டுண்ணிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறினார். ராஜஸ்தான் மாநில கல்வித்துறையின் ஷிவிரா பத்ரிகா எனும் மாதாந்திர இதழில் பெண்கள் ஆரோக்கியத்துக்காக 14 டிப்ஸ்கள் தரப்பட்டுள்ளன. நடைப்பயிற்சி, ஓட்டம், சைக்கிள் ஓட்டுதல், குதிரை ஏற்றம், நீச்சல் போன்ற விளையாட்டுகள் மூலம் பெண்கள் தங்களது உடல்நலனை பேண முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீட்டை பெருக்குதல், தரையை கழுவி சுத்தம் செய்தல், மாவாட்டுதல் போன்ற இதர வீட்டு வேலைகளை செய்தாலும் ஆரோக்கியம் கிட்டும் என டிப்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுடன் விளையாடுதல், தினசரி 10 நிமிடம் சத்தமாக சிரித்தல் ஆகியவையும் உடல் நலனை காக்கும். ஃபாஸ்ட் ஃபுட், மதுபானம், புகையிலை, பெப்சி, கொக்கோ கோலா போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். சாதாரண உணவை பிரசாதமாக நினைத்து உட்கொள்ள வேண்டும் என்றும் பெண்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள மகளிர் நல அமைப்புகள் ஆணாதிக்க சிந்தனையுடன் ராஜஸ்தான் கல்வித்துறை செயல்படுவதாக சாடியுள்ளன. உலக நன்மைக்காக பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா 24 மணி நேர உலகளாவிய அகண்ட பஜனையை நவம்பர் 2வது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தினார். இந்த ஆண்டின் 24 மணி நேர அகண்ட பஜனை நிகழ்வுகள் உலகம் முழுக்க ஸ்ரீ சத்ய சாய் சேவா நிறுவனங்களில் நடந்தது. சனி மாலை 6 மணிக்கு துவங்கி ஞாயிறு மாலை 6 மணி வரை 120 நாடுகளில் உள்ள ஸ்ரீ சத்ய சாய் சேவா நிறுவனங்களில் அகண்ட பஜனை நடந்தது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் பஜனைகளை பாடினர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள சுந்தரம் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கோவிலில் நடந்த 24 மணி நேர பஜனையில் 500க்கும் மேற்பட்ட சாய்பாபா பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவை ரேஸ்கோஸ் ஸ்ரீ சத்ய சாய் மந்திர் மற்றும் உடுமலை ஸ்ரீ சத்ய சாய் ஆன்மீக மையத்திலும் உலக நன்மைக்காக 24 மணி நேர தொடர் பஜனை நடந்தது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் தன்னுடைய பௌதீக உடலில் இருந்த காலத்திலே 1944ஆம் ஆண்டு லோகக்ஷேமத்திற்காக, லோக நன்மைக்காக அவரிடத்தில் இருக்கின்ற ஒவ்வொருடைய பக்தருடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் வருடத்திற்கு ஒரு முறை இந்த உலகளாவிய அகண்ட பஜனையை ஆரம்பித்து வைத்தார். இது ஒவ்வொரு வருடமும் தவறாமல் உலகெங்கிலும் இருக்கின்ற சத்யசாயி நிறுவனத்தினுடைய கிளைகளில் நவம்பர் மாதம் 2வது சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரை 24 மணி நேரத்திற்கு இந்த பஜனை நடைபெறுகிறது. மும்பையில் உள்ள மலாடு பகுதியில் சாலை ஓரத்தில் ஒரு கார் நின்றிருந்தது. காரை ஓட்டி வந்தவர் கடைக்கு செல்ல காரின் பின்னிருக்கையில் ஜோதி என்ற பெண் 7 மாத குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தார். அங்கு வந்த டிராபிக் போலீசார் நோ பார்க்கிங் பகுதியில் கார் நிற்பதாக நினைத்து மீட்பு வாகனம் மூலம் இழுத்துச் சென்றனர். காரில் இருந்தபடி அப்பெண் கத்தியும் போலீசார் கண்டு கொள்ளவில்லை. தனக்கு உடல்நலம் சரியில்லை என டாக்டரின் பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டை காட்டியும் போலீஸ் மதிக்கவில்லை. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து போலீசாரை சஸ்பெண்ட் செய்து முதல்வர் பட்னாவிஸ் உத்தரவிட்டார்.